டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி அதுவும் ஃபஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற மிக முக்கியமான எக்ஸாம் நடைபெற இருக்குது எவ்வளவு தான் பார்த்தாலும் மேக்ஸ் பார்க்க முடியல அப்படிங்கிற பயமும் மாணவர்கள் மத்தியில் இருக்குது கவலைப்படாதீங்க இன்றைக்கி எக்ஸாம் நல்ல விதமாகவே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் சரி இந்த எக்ஸாமில் நம்ம பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம சம்ஸ் எப்படி போட போகிறோம் அதுக்கு எப்படி மார்க் போட போகிறாங்க அப்படின்னு தெரியாதனால அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன்சர் கீ பார்க்க போகிறோம் ஆன்சர் கீக்கு முன்னால் இதுக்கு எப்படி மார்க் போட போகிறாங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அது தெரிஞ்சாலே உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் இதில் வந்து நீங்கள் பாடப்புத்தகம் அல்லது தீர்வு புத்தகம் டெக்ஸ்ட் புக் அல்லது சொல்யூஷன் புக்கு எதில் இருக்கு இந்த ரெண்டில் இருக்கக்கூடியது அடிப்படையாக வச்சு தான் வந்து ஆன்சர் கீ ரெடி பண்ணியிருப்பாங்க ஒருவேளை இதில் இல்லாததை தவிர்த்து வேறொரு முறையில் நீங்கள் வந்து சொல்யூஷன் கொடுத்துருந்தாலும் அதற்கும் முழு மதிப்பெண்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் சூத்திரங்கள் எழுதாமல் கணக்கை நீங்கள் தீர்வு பண்ணியிருந்தாலும் அது நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் சூத் ஸ்டெப்ஸ் தப்பாக எழுதி சூத்திரம் எழுதி இருந்தாலும் சூத்திரத்துக்கு மதிப்பெண் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சூத்திரத்திற்கு ஒரு மதிப்பெண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிலைகள் தவறாக இருந்து தகுந்த சூத்திரங்கள் எழுதி இருப்பின் நிலை மதிப்பெண் ரெண்டாக இருப்பின் சூத்திரத்திற்கு ஒரு மதிப்பெண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சூத்திரம் எழுதாதக்காக மார்க்கு குறைக்க கூடாது ஆனால் சூத்திரம் எழுதியிருந்தீங்கன்னா ஸ்டெப் தப்பாக இருந்தாலும் சூத்திரத்துக்கு மதிப்பெண் ஃபார்முலாவுக்கு மதிப்பெண் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகுதி ரெண்டு பகுதி மூணு பகுதி நாலு பார்ட் ஒன் டூ த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோரில் சாரி டூ த்ரீ ஃபோரில் இந்த உள்ள வினாவிற்கான விடைகள் முழுவதும் சரியாக இருந்தால் முழு மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும் தவறாக இருந்தால் ஸ்டெப் மார்க்ஸ் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க இல்லைன்னா ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க எப்பவும் போல் அல்லது கருப்பு மையினால் எழுத வேண்டும் ஒன் மார்க் மட்டும் ரொம்ப கவனமாக பாருங்கள் ஏன்னா ஏற்புடைய விடையின் குறியீடு அதன் விடை எழுதியிருப்பின் மட்டும் ஒரு மதிப்பெண் குறி குறிப்பிட வேண்டும் விடை அல்லது குறியீடு அல்லது விடை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று தவறாக இருப்பின் அதற்கு ஜீரோ மதிப்பெண் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க சிலது பார்த்தீங்கன்னா கணக்கு தப்பாக இருந்து தான் முயறட்டம்ட்டுன்னு சொல்லி அதுக்கான மார்க்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் கணக்கு தப்பாக இருந்ததுன்னா கவலைப்படாமல் அதை ஒர்க் அவுட் வாங்க இங்கே டூ மார்க்குக்கான இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டூ மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மார்க்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு மார்க் அப்படின்னு சொல்லி ரெண்டு முக்கியமான ஸ்டெப்ஸ் மட்டும் அவங்க கொடுத்துருப்பாங்க அது என்னென்ன இதுங்கிறதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் பெரும்பாலும் டூ மார்க் எல்லாத்துக்குமே ரெண்டு ஸ்டெப் இருக்குது த்ரீ மார்க் ஃபோர் மார்க் தான் மிக முக்கியமான இது கொடுத்துருக்காங்க ஸ்டெப் தவறாக இருந்து அதை சார்ந்த முந்தைய வரிகள் சரியாக இருப்பின் நிலை மதிப்பெண் ஒன்றுக்கு மேலாக இருக்கும்போது அந்த வரிகளுக்கு உரிய மதிப்பெண்ணை அந்த நிலைக்குரிய மதிப்பெண்ணிலிருந்து பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டெப் மார்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது இது மூணு ஸ்டெப் மூணு மார்க் அப்படிங்கிற மாதிரி மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டெப் இருந்தால் தான் உங்களுக்கு மார்க் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதனால் மேத்ஸ் எழுதும்போது மேக்ஸிமம் ஸ்டெப்ஸ் எழுதுறதுக்கு கேர் எடுத்துக்கங்க நீங்கள் சொல்யூஷன் புக்கில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா சொல்யூஷன் புக்கில் இருக்கிற பல மெத்தட் தான் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஆன்சர் கீழே அதான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் இதை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஸ்டெப் மார்க்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சிலதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்டெப் மார்க் அஞ்சு ஸ்டெப்புக்கு அஞ்சு மா அஞ்சு மார்க்கு அஞ்சு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க இங்கே சொல்யூஷன் ஏபிசி கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க கடைசியில் அந்த கணக்கோட சொல்யூஷனை எடுத்து எழுதுறதுக்கும் ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே உங்களுக்கு ஃபார்முலாவுக்கு மார்க் தரல ஆனால் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸில் ஏதாச்சும் விட்டுட்டு ஃபார்முலா எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்முலாவுக்கு மார்க் தருவாங்க ஸோ நீங்கள் பயப்படாமல் எக்ஸாம் எழுத போகலாம் மேத்ஸ் வந்து நீங்கள் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுனதை தைரியமாக அட்டன் பண்ணுங்கள் டெஃபினட்டாக நல்ல மார்க்கோட வருவீங்க ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி முடிச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்